திமுக வீசிக்க விவகாரத்தில் மௌனம் காக்கவில்லை என்றும் நிதானமாக இருப்பதாகவும் விசிக்க தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார் நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் உடனான களம் பதினெட்டு நிகழ்ச்சியில் இதனை கூறியிருக்கிறார் எப்போதுமே திரு தொல் திருமாவளவன் வெளிப்படையாக பேசுவார் நிறைய பேசுவார் அவருடைய பேச்சுக்கு தான் அவர் அவருடைய பேச்சு என்பது அவருடைய அரசியலில் மிக முக்கியமானதாக இருக்கும் இப்போ தொடர்ச்சியாக வெளியிலேருந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அவர் மௌனமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இப்போ போகிற கூடிய சிக்கல்களில் நீங்கள் ஒரு மது ஒழிப்பு மாநாடுன்னு முன்னெடுத்திருக்கீங்க அதை ஒட்டி வரக்கூடியதில் அரசியல் ரீதியாக திமுகவோட உங்களுக்கு முரண்கள் இருக்குதா திரு ஆதவ் அர்ஜுனா வைக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து அந்த முரணை அதிகரித்திருக்கிறதா அதில் திரு திருமாவளவன் ஏன் மௌனம் காக்குறாங்கிற கேள்வி வைக்கிறாங்க மௌனம் காக்கிறாரா இல்லை நிதானமாக செயல்படுகிறோம் அப்படின்னு என்ன சொல்லலாம் மௌனம்லாம் இல்லை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எல்லோரும் எதிர்பார்க்கிற வேகத்தை நம்மால் இதில் காட்ட முடியவில்லை ஏனென்றால் கட்சி நலன் கூட்டணி நலன் மிக முக்கியமானது பேசாமல் இருந்தால் முரண்கள் வராது செயல்படாமல் இருந்தால் முரண்கள் வராது உரிமைகள் கோரிக்கைகள் எழுப்பப்படாமல் இருந்தால் முரண்கள் வராது நாம் களத்தில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம் உரிமைகளுக்காக பேசிக்கொண்டே இருக்கிறோம் கோரிக்கைகளுக்காக போராடிக்கொண்டே இருக்கிறோம் அதனால் கூட்டணியில் இருந்தாலும் முரண்கள் எழுவது இயல்பு விசிக தலைவர் திருமாவளவனின் பிரத்யேக முழு நேர்காணல் நியூஸ் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் இன்று இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகிறது